வணக்கம் நேயர்களே, ஹேஷ்டாக் ஆஸ்ட்ரப்ளேம்ல உங்களை வரவேற்கிறேன். லக்ஷ்மி நரசிம்மன் ஹியர், சீனியர் எக்ஸிம் ஃபேக்கல்டி ட்ரெயினர். வழக்கம் போல் ஒரு பதிவு செய்த கேள்வியை உங்களிடம் ஆங்கிலத்தில் உரைத்துவிட்டு அதனுடைய தமிழாக்கம் நாங்கள் செய்கிறோம். இது அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுடன் ஷேர் செய்யும் பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் சந்தேகங்கள் தீர்கிறது என்று நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய புதிய கமெண்ட், புதிய கேள்விகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு எனது ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் இன்றைய கேள்வி, இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எப்படி மேன்மை அடைய வேண்டும் அப்படின்றது. அதனால முதலில் ஆங்கிலத்தில் இந்த கேள்வியை படித்துவிட்டு பிறகு தமிழாக்கம். இன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டு வி நீட் 5 to 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்ய குறைந்தது ஒரு 5 to 10 lakh நமக்கு தேவையா, இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய கேள்வி. ஸோ பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அப்படின்னாக்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பணம் இருந்தால்தான் செய்ய வேண்டும் என்பது ஒரு காலகட்டத்தின் ஒரு செயல் கிடையாது. நம்மிடம் எவ்வளவு கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு, எவ்வளவு இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு, இதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு வளமான வாழ்க்கையை நாம் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதுக்கு வேண்டிய டாக்குமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பலவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய நாலேஜை நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க, நீங்க வந்து ஒரு கன்சல்டண்டா ஸ்டார்ட் பண்ணும். இந்த கன்சல்டன்ட் அப்படின்றது எந்தெந்த துறையில் இருக்கிறது என்பது இம்பார்ட்டன்ட். அதனால வேலை பார்க்குவதற்கு முன்பு நம்ம போயிட்டு ஒரு பிசினஸ் கார்டு பிரிண்ட் பண்ணிக்கணும். இதை பிரிண்ட் பண்ணிட்டு பல கம்பெனிகளை நாம் அணுகலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறீங்களா அப்படி கேட்கறதுக்கு பதில் சில பேர் ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க, பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர், உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் என்னை நீங்கள் அணுகலாம், இது என்னுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்றத கொடுங்க. அதில் மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ப்ராடக்ட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், பையர் ஐடென்டிஃபிகேஷன், இந்த மாதிரி சில. ஸோ சில ஜாம்பவான் இந்த துறையில் இருப்பார்கள். அவர்கள் உங்களை கிராஸ் குவெஸ்டின் மாதிரி சில கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அட்லீஸ்ட் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதில் ஈடுபடுங்கள் ஆஸ் அ கன்சல்டன்ட். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி, பையர் ஃபைண்டிங் பண்ணி நீங்கள் கொடுத்து, நீங்கள் அதுக்கு வேண்டிய கமிஷன்ஸ் ஏதாவது ஒரு ரெமுனரேஷன்ஸை ஏர்ன் பண்ணீங்கனாக்க, ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி அது கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த தொழிலை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இது வந்து ஒரு வில், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், அப்போதான் நீங்கள் செயல்பட முடியும். இல்லைன்னாக்கா என்னால் முடியலையே, என்னால் பண்ண முடியலையே, அப்படி இருக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேங்க. ஸோ டெவலப் யுவர் ஸ்கில், நாலேஜ் அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் இட் ஃபாஸ்ட். ஸோ இது எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களால் முடியும். முடிவு அதை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கர்மமே கண்ணாயினான்னு அந்த நாலேஜை கற்றுண்டு
அதை கரெக்ட் பொசிஷன்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், யாராவது கஸ்டமர் யாராவது கேட்டு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் எங்களையும் நீங்கள் அணுகலாம், நாங்கள் அதற்கு உங்களுக்கு சப்போர்ட் செய்வோம். இந்த சப்போர்ட் மூலம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை அளிப்பது என்றால் எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா, வி ஆர் சப்போர்ட்டிங் யூ. ஆனால் அந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, ஆஸ்க் ட்ரிபிள்ஐஎம் அப்படின்ற ஒரு செஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால 5 to 10 lakhs, 15 lakhs அப்படி அமௌண்ட் வந்து ஒரு க்ரைட்டீரியாவை ஜட்ஜ் ஆகாது. சந்தர்ப்ப சூழ்நிலை, நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஸோ இப்படி நீங்கள் செய்யுங்க, வெற்றி நமது அப்படின்ற ஒரு லட்சியத்துடன் முன்னாடி செல்லலாம். ஹேஷ்டாக் ஆஸ்ட்ரோப்ளேனில் உங்களுடைய கேள்விகளை கேட்டு அதற்கு வேண்டிய விடையை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை பெறுகிறோம், அளிக்கிறோம் என்பது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து அவர்களையும் இந்த ஒரு வெற்றி மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விண்ணப்பம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஐடென்டிட்டியை சேஃபாக வைப்போம், நீங்கள் கரெக்டாக உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். ஸோ வாய்ப்பளித்த ட்ரிபிள்ஐஎம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உற்றார் உறவினர் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொண்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த சிச்சுவேஷன்ஸ் பிரமாதமாக இருக்குது. ஆஃப்டர் கோவிட் நம்ம கண்ட்ரி நல்லா ரிகவர் ஆகிறது, இன்னும் மேன்மையடைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். $5 trillion கோல்டன் மிஷன் பேர்ட் எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்தை அடைய நீங்கள் ஹெல்ப் செய்ய வேண்டும். நாங்கள் உங்களுடன் கையை பிடித்து கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எடுத்து செல்வோம், இது உறுதி. இருவரும் சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்குவோம். வாய்ப்பளித்த ட்ரிபிள்ஐஎம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரசிக பெருமக்களே, புதிய நேயர்களாக இருந்தால் லைக் பட்டன் அழுத்துங்க, அந்த பெல் பட்டன் அழுத்தி பர்சனலைஸ் நோட்டிபிகேஷன் வந்து உங்களை சேர்ந்தடைய ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. கூகுளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா அதை பண்ணிக்கோங்க. அந்த பிளே ஸ்டோர்லேருந்து ட்ரிபிள்ஐஎம் உடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து. அந்த ட்ரிபிள்ஐஎம் உடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா அதில் நிறைய இந்த மாதிரி எக்ஸிம்ப்ரனார் அப்படின்ற இதை பற்றி நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எப்படி அவர்களுடைய உங்களை மாதிரி ஒரு தொடக்க ஸ்டார்ட் அப்பா இருந்தாங்க, அவர்கள் எப்படி பிசினஸ் செய்தார்கள், ஃப்ரம் ஜீரோ எப்படி ஹீரோவா ஆனாங்க அப்படின்றத பத்தி அதுல மென்ஷன் பண்ணியிருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அது அளிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங் இந்தியாவை ஆக்கணும், அதற்கு நீங்கள் கை மேல் கை வைத்து கொண்டு, கையை பிடித்து கொண்டு நாம் செல்வோம். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.